இந்த காலம் மேலக்கூடிய காலம் என்ற வேலை வணக்கம் வாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மதுரை மாநிலராஜ முன்னாள் சங்கத்துடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் சேலம் மாவட்ட காலம் முன்னாள் சங்கத்திற்கு நடந்து கொண்டிருக்கிற மற்றும் நம்முடைய பரமக்குடி தலைவர் பரமக்குடி திண்டுக்கல் சாத்தூர் சின்னமனூர் பெரியகுளம் போன்ற பகுதிகளிலிருந்து வந்து கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கி அமர்ந்து கொண்ட ஒரு அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை நினைவுபெற்றேன். முதலாவதாக அந்த வேலைக்கு தான் நமக்கு தேவை, நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனை நிச்சயமாக நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. தலைவர் உட்பட இருந்தது ஒவ்வொருத்தரும் மனசுலையும் சரி ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பிரச்சனையா நம்ம சந்திப்பு வந்து போகிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். தலைவர்களுக்கே அதை நம்மளை நம்பி இருக்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் சரி ஏற்றோம்னா நாம வந்து இதுவரைக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம நிர்வாகம் பிரசாதனை செஞ்சு சொன்னதான் மாநில நாம் அறிவிச்சு ஆல் இண்டியா நினைக்கிறோம் அவங்க சொல்லப்படுறதுல நம்ம சொல்ல கிடையாது. ஆல் இண்டியா நினைக்கிற எச்பி கேன்சல் பண்ணா எச்பி போனா எச்பிய கேன்சல் பண்ணா எவ்வளவு இதெல்லாம் நம்ம தான் அன்னைக்கு கண்டிப்பா செஞ்சோம். அதே மாதிரி வீடுகள் போட்டு தரையும் ஒரு நாள் நம்மளாக நாங்களாம் வந்து தண்ணியிலே இருந்தும் மாநில அமைச்சர் போக்குவரத்து தலைவர்கள் வந்து அப்புறமா ஆச்சு. அதனால இப்போ நம்முடைய நிர்வாகம் அனைத்து தலைவர்களுக்கெல்லாம் வெளிச்சந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு ஒத்துழைப்போடு நம்ம இப்போ அறிவித்திருக்கிறது நம்ம அறிவிக்கிற பாதி நான் 4 லட்சம் லாரி தமிழகத்தில் இருந்து 4 லட்சம் லாரியில் கிட்டத்தட்ட 2 லட்சம் லாரி சுமார் நம்ம ஏதோ பேர் கூட அங்கே நிர்வாகிட்டு இருக்கக்கூடிய இயக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் கொரோனா பொருட்கள் இருந்து முதல் படிப்படியாக 5% லாரி தான் நம்ம இயக்கிருக்கோம். அறிவிக்கப்படாத வேலை நிறுத்தம்தான் நம்ம நடந்து இன்னொன்று நடவடிக்கை நம்ம பார்க்கணும். எப்படா வெற்றி அடையணும் நம்ம முடியுமா அப்படிங்கிறத நாமளே ஒரு மனசுலாம் ஒட்டி செஞ்சு நாரினா நம்மளை நம்பி வச்சுருக்கிற கோணத்தம் தலைவர்கள் நம்மளை எந்த பேர் நடத்தணுமா அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள காக்கிறதுக்கும் தான் நாம காப்போம். அதனால எப்படி வெற்றிகரமாக செய்யலாம்ங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கமா இருக்கிறோம். அடுத்தது நாளைக்கு இன்னைக்கு கூட செய்கிற ஒருத்தர பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு தலைவர் சரி திருந்தனும் சரி அது பார்த்தீங்கன்னா தேவையா இருப்பாங்க கடைசியாக இருக்கணும் ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு லாரி உரிமையாளர்களுக்கும் கண்டிப்பா இதை விட என்ன பிரச்சனை அவங்களே ஒரு சிந்திக்கிறது
இன்னைக்கு 4000. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்மளுடைய முதல் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை கட்டுப்பாட்டு கல்வி வந்து மத்திய அரசு தான் சொல்லி சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்கன்னா, 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல, 80 கிலோமீட்டர் மேல போற வேகத்துக்கு மேல போற வண்டிகளுக்கு மட்டும்தான் வேலை கட்டுப்பாட்டு கல்வி வைக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசு நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சென்னை 80 கிலோமீட்டர் சொல்லுங்க. 50 கிலோமீட்டர்
சென்னை கோட்டை என்ன சொல்லியிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வெப்பில வெப்பம் வந்து வாங்கி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ நாமளும் நம்ம மாநில அரசு என்ன கோரிக்கை இரண்டாவது வந்து நாங்க எந்த சீக்கிரம் ஒட்டுவோம், பழைய சீக்கிரம் ஒட்டுவோம். எப்படி சென்னை கோர்ட் சொன்னாங்களோ சென்னையில கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எதனால சொன்னா பழைய முறையே பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத அமல்படுத்துறதுனாலதான் அந்த இரண்டாவது கோரிக்கை. மூணாவது இது ரெண்டுலையும் நம்ம உணர்ந்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு கேட்கறது நானே நம்ம மனாதியாயிடும் அவன் சொல்ற வேலை செய்யப்படுவோம். மூணாவது என்னடா காரணம் பண்ணாங்க, 2016 மத்திய அரசு உத்தரவு போடுது, அதுக்கு அடுத்து 2018 உத்தரவு போடுது. என்ன உத்தரவு போட்டுருக்காங்கன்னா எதுக்காக போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறான், டெல்லியில போக்குவரத்து பஸ்ஸில் நிர்வாகம் ஒரு கேஸ் முதல்ல ஆர்கியோ ஆபீஸ்ல நம்ம கிளைச்சலத்தினுடைய பொறுப்பாளர்
அவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ப இரவு பேரவர்கள் கூட்டிகிட்டு போய் எல்லாமே அந்த அலங்கரத்தில் மனம் கொடுத்துருக்கணும். ஒரு வாரத்தில் எங்களுக்கு கொடுத்துட்டு நாம சொன்னது மனம் கொடுக்கறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய சங்கத்திலே உண்மை பொறுப்பாளர்களா அதை ஆர்ப்பாட்டமா மாத்தி அந்த ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும். அதிக பேர் நல்ல விளம்பரம், நல்ல ஒரு அரசு எச்சரிக்கை எல்லாமே கொடுக்கும். கிட்டத்தட்ட 70-80 சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் ஆர்வமா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துதான் செஞ்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே வெளியமா போய் தான் அதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மட்டும் இல்ல, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கவர் நான் போட்டேன், நீ போட்டேன், ஒவ்வொரு திரும்ப அவர் போட்டோம். நம்மளால முடியுமா முடியாதா, நாமளே அவங்களுக்கு யோசனை பண்ணிக்கிறோம்னா முடியுமா? அதனால தயவு செஞ்சு நம்மளை உடனே 1-2 காரியம் உறுப்பினர்களை முகத்தில் ஏதாவது பார்த்தாலும் சங்க தலைவர் பொறுப்பாளர் மாநில நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.